வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள வேலையில் இப்பொழுது 20,000 கோடி ரூபாயில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு அரசு சொல்லியிருக்கக்கூடிய வேலையில் அந்த பரந்தூர் கிராமத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பத்திரப்பதிவுத்துறை மூலமாக செய்யப்பட்ட ஒரு மோசடியை இன்று வெளிக்கொண்டு வந்துள்ளோம். ரொம்ப முக்கியமாக பரந்தூரில் பிரகாஷ் சில்ஸ் அண்ட் சாரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தின் 73 ஏக்கர் நிலத்தை, அந்த நிலத்தில் ஒரு சிறிய பகுதியை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததன் மூலமாக அரசுக்கு கிட்டத்தட்ட 165 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடிய வேலைகளை செய்துள்ளார்கள். இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலத்தை பதிவு செய்ய வேண்டுமானால் அந்த நிலம் எந்த சர்வே நம்பரில் இருக்குங்கிறது சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய விஸ்தீரணத்தை, அதாவது 50 ஏக்கர் நிலத்தை குறிப்பிட்டு அதோடைய 15-20 சர்வே நம்பரையும் குறிப்பிட்டு அதில் நாங்கள் வெறும் 50 சென்டை ரெஜிஸ்டர் செய்கிறோம், அந்த 50 சென்ட் எந்த சர்வே நம்பரில் இருக்குன்னு சொல்லாமல் செஞ்சுருக்காங்க. இதை காஞ்சிபுரம் சார்பதிவாளர், இது தவறானது, பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ளதால் இவர்கள் வேண்டுமென்றே மோசடி செய்வதற்காக, என அந்த சிறிய நிலத்தை அதிக விலைக்கு பதிவு செய்வதன் மூலமாக கைட்லைன் வேல்யூவை சதுரடிக்கு மாற்றுவதற்கு வேலை செய்துள்ளார்கள். 8 லட்சத்துக்கு இருந்த 1 ஏக்கர் நிலத்தை 65 லட்சத்துக்கு மாற்றக்கூடிய வேலையை இந்த இடத்துல செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும்னு சார்பதிவாளர் சொல்லியும் கூட மாவட்ட பதிவாளரும் ஆமாம், இது பதிவு செய்யக்கூடாது, இதை பதிவு செய்யாதீங்கன்னு சொன்ன பிறகும் கூடுதல் IG ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு மனு வந்திருக்கு என்று சொல்லி, இதை உடனடியாக பதிவு செய்யுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்க்குலர் இருக்குது, சர்வே எண் குறிப்பிடாட்டா நீங்கள் பதிவு செய்யக்கூடாதுன்னு. அப்போ அந்த 50 சென்ட் நிலத்தை மட்டும் எந்த சர்வே எண்ணு குறிப்பிடாமல் 15-20 சர்வே எண்களையும் குறிப்பிட்டு 50 சென்ட் நிலத்தை 32 லட்சம் ரூபாய்க்கே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்க. அதாவது 1 ஏக்கர் 8 லட்சம் இருக்கக்கூடிய இடத்துல 1 ஏக்கர் நிலத்தின் கைட்லைன் வேல்யூ 64-65 லட்சம் ரூபாய் அளவிற்கு நிர்ணயம் செய்து பதிவு செய்யக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு. அந்த காஞ்சிபுரம் சப்ரிஜிஸ்ட்ரார் பதிவு செய்ய மாட்டேன்னு சொன்னவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதற்கு பதிலாக ராஜதுரைன்னு இன்னொரு சப்ரிஜிஸ்ட்ரார் கொண்டு வரப்பட்டு KV ஸ்ரீனிவாசன் கூடுதல் IG அவர்களும் ராஜதுரை சப்ரிஜிஸ்ட்ரார் அவர்களும் கூட்டு சதி செய்து பிரகாஷ் சில்ஸ் நிறுவனத்துடன் கூட்டு சதி செய்து இந்த பதிவை செய்துள்ளார்கள். இதன் மூலமாக அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு, இதை வந்து இப்போ இந்த கைட்லைன் வேல்யூ மாற்றினதுனால, இந்த மாற்றிய கைட்லைன் வேல்யூ மூலமாக லேண்ட் அக்விசிஷன் நடந்ததுன்னா அந்த பிரகாஷ் சில்ஸ் நிறுவனத்திற்கு மட்டும் 73 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 191 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த கைட்லைன் வேல்யூ படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 25 கோடி ரூபாய் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். நமக்கு நல்லா தெரியும் லேண்ட் அக்விசிஷன் ஆர்டில் 4 மடங்கு கொடுக்கணும். அப்போ 4 மடங்கு ரூரல் பகுதிக்கு அப்படின்னும் பொழுது 25 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 191 கோடி ரூபாய் கொடுக்கும் அளவிற்கு இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் மீது உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமைச் செயலர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் செயலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். மீண்டும் மீண்டும் சார்பதிவாளர்கள் மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த கூடுதல் IG-லாம் 10 நாளில் ரிட்டையர் ஆகவே இருக்கார். அப்போ அவர் மீதெல்லாம் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஊழல், PACL ஊழல், பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தப்பட்ட ஊழல், மோசடி ஊழல் என்று தொடர்ந்து பத்திரப்பதிவுத்துறையில் இவ்வளவு நடந்து கொண்டு வருகிறது. இது அனைத்தும் கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஃபஸ்ட் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே இருந்த நேரத்தில் இது மாதிரி பல மோசடிகள் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா புகார்களையும் FIR பதிவு செய்வதற்கு நிறைய என்கொயரி அப்படிங்கிற பேர்லேயே பல மாதங்கள் இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது. அப்படி இல்லாமல் ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கும் பொழுது அவர்கள் FIR பதிவு செய்து அரசாங்கம் இதை விசாரிக்கணும். ரொம்ப முக்கியமாக இப்பொழுது ஒரு சட்டம் திருத்த சட்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. கடந்த வாரம் நமக்கு தெரியும் ஜனாதிபதி அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த சட்ட திருத்தம் என்ன, மோசடி நிலங்களை இந்த மாதிரி மோசடியாக பதிவு செய்ததை ரொம்ப முக்கியமாக செக்ஷன் 22 ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ஷன் 22A படியும் B படியும் அதை வயலேட் பண்ணக்கூடிய நிலங்களை இப்பொழுது பத்திரப்பதிவுத்துறையே அதை கேன்சல் பண்ணுவதற்கான அதிகாரமும், அந்த மாதிரி மோசடியில் ஈடுபடுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய சட்ட திருத்தமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ அதன்படி உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக அந்த மோசடி ஆவணங்கள் ரத்து செய்யப்படணும். அப்போ உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்போ இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ அதை நாம் வந்து அடுத்தபடியாக கேட்டுள்ளோம். அதே போல் இந்த மாதத்துடன் அந்த அதிகாரி
இந்த மாதிரி ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகள், மோசடி செய்யக்கூடிய அதிகாரிகள் ரிட்டையர் ஆகிட்டே இருக்காங்க. ஒருவர் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அவரை வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில், முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் செய்யக்கூடிய வேலைகள்லாம் நடக்குது பிஎஸ்சிஎல்ல, அதை பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு, பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு, அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது கே வி சீனிவாசனாக இருக்கட்டும், ராஜதுரையாக இருக்கட்டும், மற்ற அதிகாரிகள் யாரெல்லாம் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவர்கள் மீது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கோம். கைட்லைன் வேல்யூவை மீண்டும் பழைய கைட்லைன், அந்த அதில் என்ன சரியான மார்க்கெட் ரேட்டோ அதற்கு ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர, அவர்கள் இந்த மாதிரி கூடுதலாக 65 லட்சம் ரூபாய்க்கு மாற்றி அமைத்ததை அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதன் மூலமாக இந்த புகாரை நாம் தலைமைச் செயலர், லஞ்ச ஒழிப்புத்துறை, அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மற்றும் ஜோதி நிர்மலா சாமி செக்ரட்டரி அவர்கள் 4 பேருக்கும் நாங்கள் அனுப்பியுள்ளோம். உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளோம். சார், வேலைகள் துவங்க ஆரம்பித்திருக்கிறது. அப்ப இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து, இப்ப அவர் ரிட்டையர் ஆக போறாரு, இன்னும் 10 நாள்ல ரிட்டையர் ஆக போறாரு, அப்ப நீங்க 10 நாளுக்குள்ள இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாகணும்ல? அதுதான் வந்து நம்ம கேட்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி பல புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமலே என்கொயரிங்கிற ஸ்டேஜிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பல ஓராண்டு தள்ளுவது பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம கொடுத்த புகாரில் 2 தான் எஃப்ஐஆராக மாறி இருக்கிறது, கேசி வீரமணி, வேலுமணி 2 தான் எஃப்ஐஆராக மாறி இருக்கிறது. தவிர மற்றபடி மற்ற அனைத்து புகார்களும் இன்னும் என்கொயரி ஸ்டேஜிலேயே விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லை அப்படிங்கிறதான் காமிக்குது. நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறோம், நீங்கள் நடவடிக்கை எடுப்பது அப்படியே எடுத்தாலும் இந்த பிஎஸ்சிஎல் மாதிரி வெறும் சப்ரிஜிஸ்டார் அளவில் மட்டும் நடவடிக்கை எடுப்பது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, இது நிற்காது. ஏனென்றால் அவர்களை இதை செய் என்று தூண்டுபவர்கள், கூட்டு சதி செய்பவர்கள் உயரதிகாரிகள். அப்போது நீங்கள் அவர்களை மீது நடவடிக்கை, இன்றைக்கு வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது கிடையாது. பத்திரப்பதிவுத்துறையே எடுத்துக்கோங்களேன், பத்திரப்பதிவுத்துறையிலேயே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய, அதில் வந்து 66 ஏக்கரை கொண்டு போய் ராயபுரம் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில், பள்ளிக்கரணை நிலத்தை ராயபுரம் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் பதிவு செஞ்சாங்க. சிசிபியில் 2012 ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. இன்று வரை பதிவு செய்த அதிகாரி மீது எஃப்ஐஆர் இருப்பாங்கள, மிச்சவங்க மேலே போட்டிருக்காங்களே தவிர, பதிவு செய்த அதிகாரி அங்கேயர் கண்ணின்றவங்க அடிஷ்னல் ஐஜி இன்டெலிஜென்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ராடுகளையும் கண்டுபிடிக்க வேண்டிய ஹெட். இரண்டாவது, இது மாதிரி இப்போ இவரும் அடிஷ்னல் ஐஜி. அப்போது இது என்ன காண்பிக்குது? இவர்களை அனைவரையும் காப்பாற்றுவது யார்? ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் சிவனருள் இருக்காருன்னா இன்றைக்கி அவர் காப்பாற்றிட்டு இருக்கார் நடவடிக்கை எடுக்காமல். அதுக்கு மேலே ஜோதி நிர்மலா சாமி இருக்காங்கன்னா அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல். மேலே அமைச்சர் மூர்த்தி இருக்காரு அப்படின்னு சொன்னால் காப்பாற்றிட்டு இருக்காரு. வெறும் சப்ரிஜிஸ்டார் அளவில் மட்டும் நடவடிக்கை எடுத்து அமைச்சர் மூர்த்தி அவர்களும் ஜோதி நிர்மலா சாமி அவர்களும் சிவனருள் ஐஏஎஸ் அவர்களும் ஊழல்வாதிகளை காப்பாற்றக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாம், பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ பிஎஸ்சிஎல்ல இந்த அரசுலையும் தான் 2022 நடந்திருக்கு. லோதா கமிட்டி வந்து கடிதம் கொடுத்ததாக மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க, மார்ச் மாதம் லெட்டர் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ அதன் மீதெல்லாம் நடவடிக்கை எங்கே? உயரதிகாரிகள் மேலே நடவடிக்கை எங்கே? ஒரு ஒரு அடிஷ்னல் ஐஜி தடை செய்யப்பட்ட ஒரு நிலத்தை நீ பதிவு செய்யணும் அனுப்புறாரு. ஒரு அடிஷ்னல் ஐஜி பண்ணவே கூடாதுன்னு சர்க்குலர் இருக்குது, சட்ட விதிகள் இருக்குது, செய்யக்கூடாதுன்னு இருக்குது, சப்ரிஜிஸ்டாரே அனுப்புகிறாரு. இந்த மோசடி செய்யறதுக்காக தான் இவங்க இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இதை நான் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுன்னு கேட்குறாரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலத்தை நீ உடனடியாக ரெஜிஸ்டர் செய்து விரைந்து விடுவிக்குமாறு அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து ஒரு சஸ்பென்ஷன் கூட பண்ணலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ உள்ளுக்குள்ளே அவங்க பவரில் இருக்கும்போது அவங்களால ஆவணங்களை மாற்ற முடியும், அவங்களால பல வேலைகளை செய்ய முடியும். நாம் இன்றைக்கி வெளியிடுறோம், நாளைக்கு இந்த ஆவணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் இதை வந்து ஆன்லைனில் போட்டு சர்டிஃபைடு காப்பி போட்டு தான் வாங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அந்த ஆவணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல் டீடு, பின்னாடி லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கியூஆர் கோடோடு இருக்கும் மேலே. இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஆவணம். நாளைக்கு தூக்கினாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அப்போது இவர்கள்லாம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்ய, இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சிட்டிசன்ஸ் குரூப்பாக மீண்டும் மீண்டும் இதை தான் கேட்க முடியும், அதை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இதற்கான ஆதாரங்கள் மிக முக்கியமானது என்னென்னா, அந்த பத்திர பதிவு சேல் டீடே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஆதாரமாக. அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ரிஜிஸ்டர் மாவட்ட பதிவாளருக்கு எழுதின கடிதம், பரந்தூர் விமான நிலையத்தில் இந்த மாதிரி மோசடி செய்வதற்காக தான் இதை செய்கிறாங்க, இது வந்து முரணாக இருக்குதுன்னு எழுதின கடிதத்தை அட்டாச் பண்ணியிருக்கோம். மாவட்ட பதிவாளர், ஆமாம் இது அரசு சட்டத்திற்கு முரணானதுன்னு சொன்ன கடிதத்தை அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த கூடுதல் ஐஜி சீனிவாசன், இதெல்லாம் மீறி இல்லை நீ உடனடியாக இதை பதிவு செய்யணும் சொன்ன கடிதத்தை அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி அந்த ராஜதுரை என்பவர், அந்த பிரகாஷுக்கு பதிலாக ராஜதுரை வந்து ராஜதுரை பதிவு செய்ததையும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ததையும் அதற்கான ஆவணங்களையும் நாம் வந்து அனக்ஷரில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அட்டாச் செய்யப்பட்டு நீங்கள் அந்த அனக்ஷர் பகுதிகளில் பார்க்கலாம். உங்களுக்கு கொடுத்த அந்த அனக்ஷர்ஸில் ஒரு சிலது தான் இருக்கும் பிரிண்டில் கொடுத்ததில், ஆனால் இப்பொழுது இது முடிந்தோடனே நான் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்புறது எல்லா அனக்ஷரும் எல்லா டாக்குமெண்ட்டையுமே நான் உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பியாகவும் அனுப்பிச்சிடுவோம். நன்றி.